அவ்யக்தம் என்பது என்ன? வியக்தம் என்றால் வெளிப்பட இருப்பது. அவ்யக்தம் வெளிப்படாதது. பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்டு அதன் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கப்பட்ட பிரபஞ்சம் வியக்தமானது. இந்த வியக்தம் எதிலிருந்து வந்ததோ அந்த ஆதார சத்தியம் பிரம்மம் என்பது வெளிப்பட தெரியவில்லை. அதற்குள்ளிருந்துதான் இந்த நானா பிரபஞ்சமும் வெளிப்பட்டது. அதோடு பிரபஞ்சத்திற்கு உள்ளேயும் அதில் இருக்கிற ஒவ்வொரு பதார்த்தத்திற்கு உள்ளேயும் அந்த பிரம்மமே நிறைந்து இருக்கிறது. உள்ளே இருக்கு என்றாலே வெளியில் தெரியவில்லை என்றுதானே அர்த்தம். அதாவது வியக்தமாக இல்லை என்றுதானே அர்த்தம். வியக்தமாக இல்லாததே அவ்யக்தம். அதாவது பிரம்மம்தான் அது. சாங்கிய சாஸ்திரத்தை அனுசரித்தே பிரம்ம வித்யா சாஸ்திரம். அர்த்தம் பண்ணும்போது அவ்யக்தம் என்பதை பிரம்மமாக சொல்லாது. வியக்தமான பிரபஞ்சத்துக்கு மூல சரக்காக வெளிப்படாமல் இருக்கிற மூல மாயை என்றே சொல்லும். ஆனால் அதனை அத்தனை டெக்னிக்கலாக இங்கே அர்த்தம் பண்ணுவது பொருந்தாது. வியக்தம் தெரிகிற லோகம், அவ்யக்தம் தெரியாத பரமாத்மா என்பதுதான் பொதுவான அர்த்தம். அதுதான் இங்கே பொருந்துவது.